வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து உருண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை நான் வந்து உடைச்ச உளுந்தில் நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேறு எந்த உளுந்தில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த உளுத்தம் பருப்பை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். முழு உளுந்து கூட வறுக்கலாம், ஆனால் அது வந்து வறுபட்டுச்சான்னு நமக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. அதனால தான் உடைச்ச உளுந்து வந்து பெட்டர். நல்லா செவக்க வறுக்கணும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்த பிறகு நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். அதை பாருங்கள், நல்லா செவந்துருச்சு, வாசனையுமே நல்லா வித்தியாசமாக தெரியும். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின விட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது இருக்குது. நம்ம வறுத்த அதே வானல்ல இந்த நம்ம உளுந்து எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை, அதனால் லைட்டாக நான் சூடு பண்ணிக்கிறேன் பொடி பண்ணுறதுக்காக. இந்த வேர்க்கடலை நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே வானல்ல நம்ம எடுத்துருக்கிற டம்ளரில் ஒரு ஃப்ளேவருக்காக அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக பயத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து லேசாக சூடானால் போதும், அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே நம்ம வேர்க்கடலை வச்சுருந்தா அதே பிளேட்டுக்கு நம்ம வந்து இப்போ மாற்றிக்கலாம் இதை. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே வானல்ல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பட பட படன்னு எள்ளு பொறிஞ்சு வரும். பொறிஞ்சு வந்தோடனே இந்த எள்ளை வந்து நம்ம வச்சுருக்கிற இந்த உளுத்தம் பருப்புலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதே வானல்லையே ஒரு நாலு ஏலக்காயை போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஈஸியாக வறுபடும் மசிங்கிறதுக்காக நான் வறுத்துக்கிறேன். அடுத்தது இதை வறுபட்ட எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு வந்து அந்த உளுத்தம் பருப்பை மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்றேன். இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நைஸாகவும் ஆகாது, கொஞ்சம் குறக்குறப்பாக தான் இருக்கும். இது கூடவே இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டையுமே இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதையும் நம்ம வந்து ஃபைன் பவுடராக ரொம்ப வேர்க்கடலை மசியாத அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கேன். இப்போ பொடிச்சதில் வந்து ஒரு பாதி அளவு வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம எல்லாரும் எடுத்துருக்கிற பொருள் எடுத்துருக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். அந்த வெள்ளை பொடியை இந்த பாதி இருக்கிற மாவுக்குள்ளேயே நம்ம போட்டு ஒரு சுற்று ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஓட்டிகிட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், இதுவும் வந்து நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா செவக்க வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சு நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே இதில் கொட்டிக்கலாம். கொட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் குழந்தைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசிபி வந்து நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணிக்கலாம். இது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வெள்ளம்லாம் சேர்த்துருக்கிறதுனால வந்துடும். ஒருவேளை பத்தாத பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே உருண்டை பிடிக்க வருது, அதிக சத்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வந்து இந்த உருண்டை வந்து. இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒட்டு பிடிச்சி வச்சுறேன். நன்றி.